இந்த தேர்தல் இருக்க போகிறது. இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் முக்கியமான தேர்தலாக நாங்கள் கருதுகிறோம். ஆகையால் எங்களுடைய இந்த தேர்தலில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும். அதற்காக அனைத்து கூட்டணி கட்சிகளும் இணைந்து எங்களுடைய தேர்தலுக்கான பணிகளை ஆற்ற இருக்கிறோம். 28ஆம் தேதி யாரெல்லாம் சார் வராங்க? அமித்ஷா வராங்க, வருகிறார்கள். ஆனால் தேதி எப்படின்றது நாங்கள் சொல்லுவோம் சார். இப்போ தமிழகத்தை பற்றி அதிமுக கூட்டணியின் முடிவு நிற்கும் சார். இதில் பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு சொல்லி ஒதுக்கிறீங்க? சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டா எப்படி சார்? இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியானது உறுதி செய்யப்பட்ட கூட்டணி. அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தைகள் கூடிய சீக்கிரமே தொடங்கும். பல கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் சார். திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பமனு தாக்கல் வந்து பெறலாம்ன்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. நம்ம எப்ப சார் நாங்களும் கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்பு வெளியிடும். குறைந்தளவு எத்தனை சட்டமன்ற வேட்பாளர்கள் பிஜேபி சார்பாக வருகிற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக வருகிற சட்டமன்றத்தில் இரட்டை இலக்கில் இங்க சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருப்பார்கள். சார், குறைவான தொகுதிகளை ஒதுக்கிறதுக்கு அதிமுக முடிவு செஞ்சிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு சார். அதான் சொன்ன இரட்டை இலக்கில் எங்களுடைய எம்எல்ஏக்கள் சட்டசபையில் உட்கார்ந்திருப்பார்கள் சார். இப்போ நம்ம நீங்க வந்து அதிமுக ஆட்சி அனுப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, ஆனால் எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் என்ன செய்ய விரைவில் வந்து ஆட்சி மாற்ற உறுதி அவருக்கான அறிவுரைகள் தெரிகிறது, மக்கள் எங்கே இது பண்றதா சொல்லி ஒரு இது பண்ணிருக்காரு, அது சம்மந்தமாக என்ன சார் சொல்லுங்க? ஸ்டாலின் அவர்களால் எந்த காலத்திலுமே தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க முடியாது. தமிழக மக்கள் ஸ்டாலின் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது, தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது, தமிழ் பண்பாட்டுக்கு எதிரானது, அதே மாதிரி தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிரானது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்தால் மிகப்பெரிய அளவில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, நில வியாபாரிகள் பண்ணுவார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். அதனால் பொதுமக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க போகிறதில்லை. ஆகையால் ஸ்டாலினுடைய கனவு கனவாகவே போய்விடும். ஆனா சார், இப்ப ஸ்டாலின் வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய நிகழ்ச்சியில வந்து அத்தியாவசியமா எந்த திட்டம் நிறைவேற்றல அப்படின்ட்டு பொதுமக்கள்கிட்ட பெட்டிஷன் வாங்கி அதை சொல்லி தீர்வு காண்டுகிட்டு இருக்காரு. நான் வந்தா இந்த நான் ஒண்ணு கேக்குறேன், ஸ்டாலினுடைய எம்எல்ஏக்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 90க்கு மேல எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். 39 37 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குறை தீர்ப்பு கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார்களா? அவங்களுடைய எம்எல்ஏக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்களா? அல்லது ஸ்டாலின் அவர்கள் சென்னை மேயராக இருக்கும் பொழுது என்னைக்காவது ஒரு குறை தீர்ப்பு கூட்டம் நடத்தியிருக்கிறாரா? எந்த குறை தீர்ப்பு கூட்டமும் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதும் நடத்தினதில்லை. அவர்கள் இப்போ எம்பி, அவங்களுடைய எம்பி யாருன்னு பல பேருக்கு தெரியாது, அவங்களுடைய எம்எல்ஏக்கள் யாருன்னு மக்களுக்கே தெரியல. அப்படிப்பட்டவங்க தான் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த ஏன் இப்போதே நீங்கள் இருக்கிறீங்களே? உங்களுடைய எம்பிக்கள் குறை தீர்க்கிற கூட்டங்கள் நடத்துறதில்லை, அவர்களுடைய எம்எல்ஏக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடத்துறதில்லை. அதனால இது எல்லாம் தேர்தலுக்காக ஒரு கண்துடைப்பு நாடகம், மக்களை ஏமாற்றுவதற்கு போடுகின்ற நாடகம். அதே மாதிரி அவங்களுடைய கட்சி எம்பி சிவாங்கிறவர் வந்து இப்போ சமீபத்தில் குலாம் நபி ஆசாத் திமுக சார்பாக ஹிந்தியில் பாடியிருக்கார் சார். அது சம்மந்தமாக இதை தான் நாங்கள் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம். திமுக காரங்களுக்கு மட்டும் ஹிந்தி தெரியும், திமுக காரங்க நடத்துகிற பள்ளிகளில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஏழை மாணவர்களுக்கு இன்னொரு மொழி கற்றுக் கொடுக்கறதுக்கான ஏழை எளிய எஸ்சிஎஸ்டி ஓபிசி குழந்தைகள் தான் அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் அல்லது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வசதியான குழந்தைகள் படிக்கிறாங்க. இந்த ஏழை குழந்தைகளுக்கு தான், அதுதான் நான் கேட்டேன், நவீன தீண்டாமையே திராவிட முன்னேற்றம் கடைபிடிக்கிறது இந்த மொழி கொள்கையில், இது எதுக்கு இரட்டை நிலைப்பாடுன்றது தான் எங்களுடையது. அவங்க ரெடியாக அதாவது திமுகனுடைய நிர்வாகிகள் திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலத்தை தவிர நாங்கள் வேறு மொழி கற்பிக்க மாட்டோம்ன்ட்டு அவங்க ஏதாவது அட்மிஷன் எடுக்கிறதுக்கு ரெடி இல்லை. இது எல்லாம் ஏழை மக்களை மொழியின் பேரில் தமிழ் கலாச்சாரத்தின் பேரில் ஏமாற்றுகின்ற செயலை தான் திராவிட முன்னேற்ற பெட்ரோல் டீசல் விலை கேஸ் உயர்வு வந்து மக்கள் மீது செலுத்தக்கூடிய அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி தமிழா சொல்லிட்டு, அதாவது பெட்ரோல் டீசல் விலையானது சர்வதேச இதை பொறுத்து இருக்கிறது, ஏற்றம் இறக்கமானது அப்பப்போ அது அந்த உலக பொருளாதாரத்தை முன் டிபெண்டிங் அப் அந்த உலக பொருளாதாரம் அதை சார்ந்து இருக்கும். நிச்சயமாக அரசாங்கம் இந்த கவனத்தில் கொண்டுட்டு இருந்து இறங்குறோம் சார். போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்?
மேல கட்சி மேலிடம் கேட்டுக்கொண்டா போட்டு சார். இப்போ ட்ரம்ப் சார் ட்ரம்ப்புடைய கையை உயர்த்தி பிரதமர் பிடிச்சாரு, ட்ரம்ப் தோத்துட்டாரு. அதே மாதிரி தமிழகத்துல வந்து எடப்பாடி ஓபிஎஸ் அவங்களுடைய கையை உயர்த்தி பிடிச்சிருக்காரு. அப்படி அது விரைவில் வந்து தமிழகத்துல ஆட்சி வந்து மாறும். இந்தியா முழுக்கும் கையை தூக்கி பிடிச்சி அத்தனை இடத்துலயும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க சார். அது மட்டும் இல்லாம இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் பண்ணாரு. ஏதாவது ஒரு மீட்டிங்ல கரூர்ல மட்டும்தான், ஒரே ஒரு நிகழ்ச்சியில மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசினார். வேற எந்த நிகழ்ச்சியிலையும் ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலினை பத்தி பேசவே இல்லை. இரண்டாவது, ராகுல் காந்தி எந்தெந்த மாநிலத்துக்கு போனாரோ அந்த மாநிலத்தில் எல்லாத்தையும் காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒன்று ரெண்டு இருந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களையும் தோல்வியை கொடுத்துட்டு வந்தார். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் கூட அதே மாதிரி தான், அவங்க ஏதோ கூட்டணி பலத்தில் ஒன்று ரெண்டு இருக்கிறாங்க, அதுவும் அவர்களுக்கு தோல்வியை கொடுக்கும். சார், அதே மாதிரி இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஜெயலலிதா மேடமுடைய படத்துக்கு வந்து மலர் தூவினது வந்து ஒரு நீதிமன்றத்தில் குற்றவாளின்னு தீர்மானிக்கப்பட்டவங்க வந்து மோடி வந்து மலர் தூவுறாங்க, ஒரு விமர்சனமாக திமுக தரப்பில் பேசுகிறாங்க. அதாவது திமுக வந்து எப்பயுமே பாஜக அண்ணா திமுகவுக்கு எதிராக பேசுவார்கள். ஒரு முதலமைச்சர், தைரியமான முதலமைச்சர், பெண்கள் மத்தியில் மிக பிரபலமாக இருந்தவர், ஒரு மிக தலை சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர் அவருடைய மறைந்ததுக்கு பிறகு அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதில் எதுவும் தவறு. சார், பாமகவையும் தேமுதிகவையும் சேர்த்துக்கிறதுல எங்களுக்கு தயக்கம் இல்லை அப்படின்னு சேலஞ்ச் சொல்றாரு. அதாவது அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு, அவங்க கூட்டணி எப்பயோ உடையிறதுக்கு ரெடியா இருக்கிறது, அதனால எதையாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அது நடக்காது சார். அரசியல் வரலாறுல பாத்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கிற பட்சத்தில் கூட அந்த சீட்டுகள் ஒதுக்கீடு பட்சத்தில் சில சமயங்கள் பிரியக்கூடிய வாய்ப்புகள். அப்படி இருக்கிற பட்சத்தில் பிஜேபி விட்டு கொடுத்து செல்வதற்கு தயாராக சார். நாங்கள் தான் சொல்லிட்டோமே, எங்களுடைய கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க போகிற கூட்டணி, இதில் எந்த வித மாற்றுக்கருத்தும். சார், வேளாண் சட்டத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய அந்த சூழ்நிலையை செயல்பாட்டவர்களை இந்த மத்திய அரசு பாஜக அரசு வந்துட்டு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க, கை போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எதிர்ப்புகள் வந்துட்டு வருது சார். அதை நீங்கள் எப்படி பாருங்கள், வேளாண் சட்டத்திற்கு விவசாயிகள் பேராதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. எந்த ஸ்டேட்லேயும் விவசாயிகள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணல. விவசாயிகள் உண்மையானு சொல்ல போனால் விவசாயிகள் வந்து பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே விவசாயிகளுக்கு 41 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்துக்கு 6000 ரூபாய் நம்ம போடுறோம். ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பந்து கலப்பி விடுத்தார். பந்து என்னாச்சு, பிசுபத்துச்சு, ஃபெயிலர் ஆச்சு. விவசாயிகள் சப்போர்ட் பண்ணல. விவசாயிகள் மோடியினுடைய நண்பன், சரி, விவசாயிகளுடைய நண்பன் மோடி அப்படின்ட்டு விவசாயிகள் நினைக்கிறார்கள். விவசாயிகள் வந்து மிகப்பெரிய அளவில் மத்திய அரசாங்கத்திற்கும் மோடிஜி அவர்களுக்கும் ஆதரவாக இருக்கிறார்கள். எங்களுடைய தேர்தல் பணிக்குழு எங்களுடைய தேர்தல் அறிக்கை மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கும். எங்களுடைய தேர்தல் பணிக்குழுவானது ப்ரொஃபஸர் சீனிவாசன், ஹெச் ராஜா தலைமையிலான அந்த தேர்தல் குழு மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்களை கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தமிழகத்துக்கு வரும்போது போலாமே கோ பேக் மோடின்ற மாதிரி அந்த ஒரு ஹேஷ்டாக் இது பண்ணி அது எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? கடுமையான கண்டனத்தை சொல்றேன். ஒரு பாரத பிரதமர் வளர்ச்சி, அதாவது தமிழ்நாட்டுக்கு கடந்த 5 ஆண்டுகள் 5-6 ஆண்டுகள் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கினார். இந்த பட்ஜெட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கொடுத்துருக்கிறார். தமிழ்நாடினுடைய வளர்ச்சியை மட்டும்தான் அவர் வந்து நோக்கிறார். தமிழ்நாடு வளர்ச்சியை மட்டும்தான் பார்க்குறார். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய திட்டங்கள், அது பிரைம் மினிஸ்டர் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டமாகட்டும், டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்ததாகட்டும், பயிர் காப்பீடு ஆகட்டும், விவசாயிகளுக்கு கொடுத்ததா அந்த விவசாய சன்மான நிதி ஆகட்டும், ரோடு இன்னைக்கு வந்து மதுரை கொல்லம் ரோடு போட இருக்கிறது, சென்னை பெங்களூர் ஹைவே, சென்னை சேலம் ஹைவே, இப்படி ரோடு வருது. தமிழ்நாட்டினுடைய ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய காரிடார், டிஃபென்ஸ் காரிடார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டுமே மையமாக வச்சுருக்கின்ற ஒரு தலைவரை வந்து கோபேக் மோடின்ட்டு சொல்றது அரசியல் அநாகரிகம். இது வேணுமென்னு செய்கிறார்கள் அவர்களுக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி வெல்கம் மோடிஜி அப்படின்றது தான் எல்லா நேரத்திலையும் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. பின்னணியில் யார் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது பண்ண போறாங்க. தேச விரோதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு பின்னணியில் இருக்காங்க. தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து இந்த இலவசம் அதிமுக தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இலவசம் வாஷிங் மிஷின் டிவிகள் வந்து வழங்க இருக்கிறதான்னு சொல்றாங்க. அதை எப்படி தெளிவடி பார்க்க இல்லை, எங்களுடைய தேர்தல் அறிக்கை மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கு. சட்டமன்றத்தில் அமைச்சரவையில்
அதான் இப்ப சொன்ன அவரும் கேட்டார், நீங்க மாத்திதான கேக்குறீங்க சார். மோடி சார் வந்திருந்தப்ப வந்துட்டு 15 நிமிடம் முதல்வருடன் தனியார் சந்திப்பு நடத்துறாங்க, கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த சந்திப்புல முக்கியத்துவம் என்னன்ற மாதிரி வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, அதுல உள்ளுக்கு என்ன சார்? அந்த சந்திப்புல நான் இல்லைங்க, எனக்கு அதை பத்தின விஷயம் தெரியாது. கட்சிகள் கட்சி ஒருங்கிணைப்பாளர் வந்து புறக்கணித்ததுக்கு காரணம் என்னன்னு கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜ் வந்து இப்போ ரகசியம் வந்து சந்திச்சு போனாரு. எல்லாரும் இருக்கும்போது தான் நாங்க சந்திச்சாரு, நீங்க எல்லாம் இருந்தாங்க. இதுல என்ன ரகசியம்? அதாவது கூட்டணி கட்சியினுடைய அமைச்சர், கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மதுரைக்கு வந்திருக்கிறார். மரியாதை நிமித்தமா சந்திக்கல என்ன இருக்கு? புதுச்சேரியில பாரதிய ஜனதா கட்சியின் அழுத்தத்தினாலதான் வந்து நாங்க ராஜினாமாவே பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வருது. முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்களும் ராஜினாமா. நாராயணசாமியினுடைய செயல்பாடு பிடிக்காம அமைச்சர்கள் அமைச்சர்கள் ஆகட்டும், எம்எல்ஏக்கள் ஆகட்டும் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆட்சி என்ன நடக்குன்றதை நம்ம பொறுத்து. அதே மாதிரி சசிகலா வந்து உங்க கூட்டணி கட்சியான அதிமுக பாதிக்கான